வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம சென்னை பிராட்வேல இருபத்தி ஒரு தளங்களில் ஒரு பில்டிங் ஒன்று கட்ட போகிறாங்க அதற்குள்ளதாகவே பேருந்து நிலையத்தை போகிறாங்க இரண்டாவதாக நம்முடைய சென்னை மெட்ரோ சென்னை புறநகர் ரயில்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் இந்த மூன்றத்தையுமே லிங்க் பண்ண போகிறாங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பேருந்து நிலையத்தை வேறு லெவலில் மாற்ற போகிறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த திட்டத்தை பற்றிய ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கறோம் போறாங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம்ங்க ஒரு காலத்தில் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா சென்னையினுடைய பிரதான பேருந்து நிலையம் நம்ம சென்னை பிராட்வே தான் இருந்தது அப்போதைக்கு ஆகக்கூடிய டிராஃபிக்கை கருத்தில் கொண்டும் சென்னை நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக தான் சென்னை பேருந்து நிலையமானது நம்ம கோயம்பேடுக்கு ஷிஃப்ட் ஆச்சு அதன் தான் மாதாவரம் கிலாம்பாக்கம் குத்தம்பாக்கம் போன்ற இடங்கள்லாம் நிலையத்தை இப்போ ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதற்கு மெயினான காரணம் என்னது அப்படின்னா அங்கே ஆகக்கூடிய டிராஃபிக்கை குறைப்பது மற்றும் பேருந்து சேவைகளை அதிகப்படுத்துவது இந்த ரெண்டு காரணங்களால் தான் இருந்தது ஆனாலும் நம்மளுடைய சென்னை ரயில்வேல ஆகக்கூடிய டிராஃபிக் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்ச வாடகை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல இந்த இடங்களில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே குறைவாக இருக்கிறது இதனாலவே பாதி டிராஃபிக் இந்த பிராட்வே பக்கத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்மளுடைய சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா இங்கே ஒரு நாளைக்கு சுமார் அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து எம்டிசி பேருந்துகள் எழுபது வழித்தடங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக ஒரு நாளைக்கு சுமார் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ட்ரிப்ஸை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக இந்த இடங்கள் ஆகக்கூடிய டிராஃபிக்கை குறைப்பது பார்க்கிங் பண்ணுவது மற்றும் பேருந்து சேவைகளை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் நம்ம சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தை வேற லெவலில் முடிவு பண்ணியிருக்காங்க அதற்காக கிட்டத்தட்ட இந்த பிராட்வே பேருந்து நிலையத்தில் இருபத்தி ஒரு தளங்களில் ஒரு பில்டிங்கையும் கட்டலாம் அதற்குள்ள பேருந்து நிலையத்தையும் கட்டலாம் போன்ற ப்ரொபோசலும் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த திட்டம் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் தமிழக அரசாங்கம் கொடுத்த ப்ரொபோசலின் அடிப்படையில் நம்மளுடைய சென்னை மாநகராட்சி இந்த திட்டத்திற்கான ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட்டை சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவங்க ரெடி பண்ணவும் செஞ்சுருந்தாங்க அதன் பின்னதாக வழக்கம் போல இந்த திட்டமானது கிடப்பிலும் போடப்பட்டது இப்போ மறுபடியும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டத்தை சென்னை மாநகராட்சி செயல்படுத்துவதற்கு பதிலாக சிஎம்ஆரால் செயல்படுத்தினா இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் அவங்களை கேட்டிருக்காங்க ஏன்னா நம்மளுடைய சிஎம்ஆரால் பல முக்கியமான திட்டங்கள் அதாவது சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் ப்ராஜெக்ட் இருந்தாலும் சரி கத்திப்பார் அர்பன் ஸ்கொயர் ப்ராஜெக்ட்டாக இருந்தாலும் சரி வேற லெவல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது இதனால தான் இந்த பருப்பை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சிஎம் அரால் கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல இரண்டு விதமான ப்ராஜெக்ட்டை செயல்படுத்தப் போகிறாங்க முதலாவதாக மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ஹப் அதாவது இந்த இடத்துல சென்னை மெட்ரோ சென்னை புறநகர் ரயில் மற்றும் எம்டிசி பேருந்துகள் இந்த மூன்று இடத்தையுமே லிங்க் பண்ணப் போகிறாங்க நம்மளுடைய சிஎம்ஆர் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ரோ ரயில் நிலையத்தையும் சென்னை கோட்டைக்கான புறநகர் ரயில்வே நிலையத்தையும் நம்மளுடைய கிராட்வே பேருந்து நிலையத்தையும் இந்த மூன்றத்தையுமே ஒரு ஸ்கைவாக் மூலமாக இதை இணைக்க போகிறாங்க அதாவது ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அதில் எஸ்கலேட்டர் மற்றும் லிஃப்ட் போன்ற ஃபெசிலிட்டிகளை கொண்டு இது பிரம்மாண்டமாக வரவிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இரண்டாவதாக இந்த இடத்துல ஒரு மல்டி மாடல் ஃபெசிலிட்டி காம்ப்ளெக்ஸை நம்மளுடைய சிஎம்ஆரில் அமைக்க போகிறாங்க நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்மளுடைய சென்னை பிராட்வே பேருந்து நிலையமானது நான்கு புள்ளி நாலு ரெண்டு ஏக்கரில் தான் நம்மளுடைய பேருந்து நிலையத்தை அமைச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இப்போது இருபத்தி ஒரு ஃப்ளோரில் ஒரு மெகா பில்டிங் வரவிருக்கிறது இந்த பில்டிங்கில் என்னலாம் வரவிருக்கிறது அப்படின்னா முதல் இரண்டு தலங்கள் அதாவது கிரவுண்ட் ஃபுளோர் மற்றும் ஃபஸ்ட் ஆனது எம்டிசி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடமாக இருக்க போகிறது மற்றும் ஃபோர் வீலர்ஸ்க்கான பார்க்கிங் ஸ்பேஸை ஹோட்டல் வரவிருக்கிறது ரெஸ்டாரண்ட் வரவிருக்கிறது ரீட்டை அவுட்ல வரவிருக்கிறது போன்ற பல்வேறு இந்த இருபத்தி ஒரு தலங்களில் வரவிருக்கிறது இப்போ இந்த இருபத்தி ஒரு தளங்களினுடைய டோட்டல் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னா மூன்று லட்சம் இந்த இருபத்தி ஒரு தலங்களில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இதற்கான ஒரு எஸ்டிமேட்டாக சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் செலவில் தான் இந்த திட்டத்தையே இவங்க செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாங்க இதை இரண்டு கட்டங்களாக அவங்க போகிறாங்க முதல் கட்டத்தில் இங்கே எண்பது பேருந்துகள் நிறுத்துவதற்கு ஏதுவான ஒரு ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குவாங்க இரண்டாவது கட்டத்தில் நாற்பத்தி நான்கு பேருந்துகளை உருவாக்குவதற்கான ஒரு ஃபெசிலிட்டிஸை இவங்க உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையுமே இந்த ப்ராட்வேல வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வரலாம் வராமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுடைய சென்னை சென்னை மாநகராட்சி கண்டக்ட் பண்ணியிருந்த அந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டினுடைய அவுட் தான் அது இப்போ ரீசெண்டாக நம்முடைய சிஎம்ஆரால் இந்த திட்டத்திற்கான டெண்டர் வெளியிட்டிருக்காங்க அந்த டெண்டரை நான் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் இந்த டெண்டர் ஆனது எதற்கானதுன்னா இந்த திட்டத்திற்கான டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவதற்கான கன்சல்டன்ட்டை தேர்ந்தெடுப்பதற்கான டெண்டர் தான் இந்த டெண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க தேர்ந்தெடுக்கப்படவிருக்கின்ற இந்த கன்சல்டன்ட் என்னென்ன மாதிரியான பணிகளை செய்வாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கான டீடைல்டு டிசைன் கன்சல்டன்ட்டாக அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம அதே அதேபோல் தற்பொழுது இருக்கின்ற இந்த ஹைரேஸ் பில்டிங் ஹைட் எவ்வாறு இருக்க வேண்டும் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எவ்வாறு கட்டப்பட வேண்டும் இதனுடைய டிசைன் எவ்வாறு இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை அவங்க குறிப்பிடுவாங்க அதே போல இந்த இடத்துல ஒரு கமர்ஷியல் எஸ்டாபிஷ்மெண்ட்டை செயல்படுத்துறதுக்கான ஃபீஸிபிலிட்டி இருக்கிறதா மற்றும் இந்த இதை கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளவு மக்கள் இதை பயன்படுத்துவாங்க இதன் மூலமாக எவ்வளவு செலவாகும் எவ்வளவு வருவாய் நம்மளுடைய அரசாங்கத்திற்கு கிடைக்கும் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த டிபிஆர் ரிப்போர்ட் மூலமாக தான் அந்த கன்சல்டன்ட் நம்முடைய சிஎம்ஆர் தமிழக அரசாங்கத்திற்கும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரவிருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு நம்ம டிபிஆர் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும் எது எப்படி அவங்க இன்னும் சில ஆண்டுகளில் நம்மளுடைய பிராட்வே பேருந்து நிலையமானது வேறு லெவலில் மாறவிருக்கிறது அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாதுங்க இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்